ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் ஸ்கூலுக்கு போவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு கேம் விளையாடுறதுனா பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கேம் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். செரில் செரில், உனக்கு என்ன விளையாட்டுலாம் பிடிக்கும்? அதுவாக்கா, எனக்கு சர்க்கஸ், ஊஞ்சல், சீசா, ஸ்கிப்பிங்லாம் ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு கூட இந்த விளையாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் செரில். இந்த மாதிரி தான் அரிய படித்த ஸ்கூல்லையும் நல்லா பெரிய கிரவுண்டில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் தான் விளையாண்டாங்க, அதுக்கடுத்து டீம் டீமாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் கஷ்டமாயிருச்சு. திரும்ப டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டாங்க. டீச்சர் வந்து சொன்னாங்க, நாளைக்கு நீங்கள் வரும்போது உருளைக்கிழங்கும் பிளாஸ்டிக் பையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் நினச்சாங்க, உருளைக்கிழங்கும் பிளாஸ்டிக் பை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. மறுநாள் ஆனதுக்கப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சாக்கு பைக்குள்ளே உருளைக்கிழங்கு ஒரு பிளாஸ்டிக் பையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. டீச்சர்ஸ் நாங்கள் யார் கூடலாம் சண்டை போட்டிருந்தீங்களோ அவங்க பேரெலாம் இந்த உருளைக்கிழங்கில் எழுதி எழுதி பிளாஸ்டிக் பைக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டும் யோசித்து யோசித்து எல்லார் பேரையும் எழுதி ஒரு வழியாக அந்த பிளாஸ்டிக் பைக்குள்ளே போட்டாங்க. அப்புறம் டீச்சர் சொன்னாங்க, யார் கூடலாம் சமாதானம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேர் எழுந்த உருளைக்கிழங்க தூக்கி கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு கண்டிஷன், நீங்கள் வீட்டுக்கு போகும்போதும் தூக்கிட்டு போகணும், வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரும்போதும் தூக்கிட்டு தான் வரணும். யாருக்குமே ஃப்ரெண்டாகிற மனசு இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையை வீட்டுக்கு போகும்போதும் ஸ்கூலுக்கு வரும்போதும் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு கெட்டு போச்சு. என்ன இந்த ஸ்கூல் பிள்ளைங்க மேலே இப்படி நாற்று அடிக்குது சை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்துட்டு, இந்த உருளைக்கிழங்கு கெட்டு போனதுனால தானே இப்படி வாசனை அடிக்குது, எல்லாத்திலையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டு அடுத்து இந்த உருளைக்கிழங்கை தூக்கி நம்ம கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டலாம் சண்டை போட்டாங்களோ மன்னிப்பு கேட்டுட்டு உருளைக்கிழங்கு மூட்டையை தூக்கி கீழே போட்டாங்க. இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் மன்னிக்கணும். மன்னிக்காம இருந்தோம்னா அவங்க மேலே கோபம், எரிச்சல், கசப்பு அப்படிலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உருளைக்கிழங்கு நாறுது போல இந்த மாதிரி வந்து நம்ம இருதயத்தை நாற அடிச்சிடும். இந்த நாரி போன இருதயத்தில் ஏசப்பா வர முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இது போல தான் நீங்கள் யார்ட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கீங்களோ அவங்க கூட நீங்கள் இப்பயே ஃப்ரெண்ட் ஆயிருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா சிலுவையில் தொங்கும் போது யாரெல்லாம் அடித்தாங்களோ, எச்ச கார் துப்புனாங்களோ அவங்களெல்லாம் ஏசப்பா மன்னிச்சு விட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி இருந்து யார்ட்டையும் சண்டை போடாமல் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஸ்டோரிக்குரிய வசனம் கற்றுக்கலாமா? கிறிஸ்துவுக்கள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். எபேசியர் 4:32. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வசனம் கற்றுக்கிட்டீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை வசனம்குரிய பாட்டு கற்றுக்கலாமா? சிட்டு சிட்டு குருவி பறப்பற போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவத போல துள்ளி துள்ளி குதிச்சு மகிழ்ந்திடுவேனே, அவரத்தாலே மீச்சு கொண்டதா பரிசுத்தமாக மாற்றி விட்டதால் என் பாவமெல்லாம் ஓடி போனதால் அவர் பிள்ளையாக மாற்றி விட்டதால், சிட்டு சிட்டு குருவி பறப்பத போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவத போல துள்ளி துள்ளி குதிச்சு மகிழ்ந்திடுவேனே. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான ஆக்சன் கத்துக்கலாமா? சிட்டு சிட்டு குருவி பறப்பத போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவத போல துள்ளி துள்ளி குறிச்சி மகிழ்ந்துடுவேனே, அவரத்தால் மீச்சு கொண்டதா பரிசுத்தமாக மாற்றி விட்டதா என் பாவமெல்லாம் ஓடி போனதா, அவரத்தால் மீச்சு கொண்டதா பரிசுத்தமாக மாற்றி விட்டதா, என் பாவமெல்லாம் ஓடி போனதா அவர் பிள்ளையாக மாற்றி விட்டதால், சிட்டு சிட்டு குருவி பரப்பர போல சிறகடிப்பேனே பறந்திடுவேனே, புள்ளி 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 மான் துள்ளுவத போல துள்ளி துள்ளி குதிச்சு மகிழ்ந்திடுவேனே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.